வெல்கம் டு சக்ஸஸ் கிளிக் சேனல். நம்ம இன்றைக்கி ஸ்ட்ரக்சரல் அனாலிசிஸ்லேருந்து இம்பார்ட்டண்ட் கொஸ்டின்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு, இஃப் ஏ பின் ஜாயின்டட் ஃப்ளேம் ஃப்ரேம், தட் இஸ் எம் ப்ளஸ் ஆர் கிரேட்டர் தென் 2J, இந்த ஃப்ரேம் இஸ் ஸ்டேபிள் அண்ட் ஸ்டாட்டிக்கலி இன்டெட்டர்மினேட். நெக்ஸ்ட்டு, பிரின்சிபல் ஆஃப் சூப்பர் பொசிஷன் இஸ் அப்ளிகேபிள் வென் டிஃப்ளக்ஷன் ஆர் லீனியர் ஃபங்க்ஷன் ஆஃப் அப்ளைடு ஃபோர்ஸஸ். இதே பிரின்சிபல் ஆஃப் சூப்பர் பொசிஷன் வேல்டுனா கேஸ்டில்லினோ ஃபஸ்ட்டு தியரம். நெக்ஸ்ட்டு, கேஸ்டில்லினோ செகண்ட் தியரம் வந்து எனி டைப் ஆஃப் ஸ்ட்ரக்சருக்கும் நம்ம அப்ளை பண்ணுவோம். நெக்ஸ்ட்டு, வென் த யூடிஎல் லாங்கர் தென் ஸ்பேன் ஆஃப் கைடர் மூவ்ஸ் ஃப்ரம் லெஃப்ட் டு ரைட், இந்த மேக்ஸிமம் பெண்டிங் மொமெண்ட் அட் த மிட் செக்ஷன் ஆஃப் த ஸ்பேன் அக்கர்ஸ், இந்த யூடிஎல் லோட் ஆக்குபைஸ் ஹோல் ஸ்பேன். நெக்ஸ்ட்டு, ஃபார் ஸ்டேபிள் ஸ்ட்ரக்சர் ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் ஃப்ளெக்சிபிலிட்டி அண்ட் ஸ்டிஃப்னஸ் மேட்ரிக்ஸ். எப்போதுமே ஃப்ளெக்சிபிலிட்டி மேட்ரிக்ஸும் பாசிட்டிவாக தான் இருக்கும், ஸ்டிஃப்னஸ் மேட்ரிக்ஸும் பாசிட்டிவாக தான் இருக்கும். ஸோ ஆன்சர் 1 and 3, ஸ்டிஃப்னஸ் மேட்ரிக்ஸ் மஸ்ட் பி பாசிட்டிவ் அண்ட் ஃப்ளெக்சிபிலிட்டி மேட்ரிக்ஸ் மஸ்ட் பி பாசிட்டிவ். அடுத்த கொஸ்டின், வென் த லோட் கிராசஸ் தோ த பேரட் ட்ரஸ்ட் இன் த டைரக்ஷன் லெஃப்ட் டு ரைட், த நேச்சர் ஆஃப் ஃபோர்ஸ் இன் த எனி டயகனல் மெம்பர் இன் த லெஃப்ட் ஹாஃப் ஆஃப் த ஸ்பேன் வுட் changes from compression to tension, compression லேருந்து டென்ஷனுக்கு மாறும். நெக்ஸ்ட்டு, விச் ஆஃப் த ஃபாலோயிங் மெத்தட் ஆஃப் ஸ்ட்ரக்சரல் அனாலிசிஸ் ஃபோர்ஸ் மெத்தட், காலம் அனாலஜி மெத்தட் தான் ஃபோர்ஸ் மெத்தட், மற்ற ரெண்டுமே டிஸ்பிளேஸ்மெண்ட் மெத்தடில் இருக்குது. விச் ஆஃப் த ஃபாலோயிங் மெத்தட் இஸ் நாட் ஏ டிஸ்பிளேஸ்மெண்ட் மெத்தட், அதே கொஸ்டினை தான் மாற்றி கொடுத்துருக்காங்க. இதுக்கு ஆன்சர் காலம் அனாலஜி மெத்தட். நெக்ஸ்ட்டு, ஃபார் ஏ டூ ஹிஞ்சிட் ஆர்ச் ஒன் ஆஃப் த சப்போர்ட் செட்டில்ஸ் வெர்டிக்கலி, வெர்டிக்கலாக செட்டில் ஆனிச்சுனா ரிமைன் அன்சேஞ்சிங்காக இருக்கும். அடுத்து, த டிஃப்ளெக்ஷன் ஆஃப் எனி பாயிண்ட் ஆஃப் த பர்ஃபெக்ட் ஃப்ரேம் கேன் பி அப்டைன்டு பை அப்ளைங் த யூனிட் லோட் த ஜாயிண்ட் இந்த டைரக்ஷன் விச் த டிஃப்ளெக்ஷன் இஸ் ரெக்யூர். எனி பர்ஃபெக்ட் ஃப்ரேம் வந்து அப்ளைடு இந்த யூனிட் லோடு எங்கே அப்ளை பண்ணுவோம்னா டைரக்ஷன் டிஃப்ளெக்ஷன் எங்கே ரெக்யூர் ஆகுதோ அங்கே தான் யூனிட் லோடு அப்ளை பண்ண போகிறோம். நெக்ஸ்ட்டு, த பிரின்சிபல் ஆஃப் விர்ச்சுவல் ஒர்க் கேன் பி அப்ளை டு எலாஸ்டிக் சிஸ்டம் பை கன்சிடரிங் த விர்ச்சுவல் ஒர்க் ஆஃப் இன்டர்னல் ஆக்ஸ் வெல் அஸ் எக்ஸ்டர்னல். நெக்ஸ்ட்டு, இஃப் த ரிஜிட் ஜாயின்டர் ஸ்பேஸ் ஃப்ரேம், ரிஜிட் ஜாயின்டர் ஸ்பேஸ் ஃப்ரேம்னா 6M+R 6J, இதில் வந்து 6M+R less than 6J, மெம்பரில் வந்து லெஸ் தன் ஆயிட்டு, ஸோ ஆன்சர் இஸ் அன்ஸ்டேபிள். நெக்ஸ்ட்டு, த்ரீ மோமெண்ட்ஸ் ஈக்குவேஷன் இஸ் அப்ளிகேபிள் ஒன்லி வென் there is no discontinuity such as hinges is apply the span. அடுத்தது, which one of the following method of structural analysis is the displacement method? displacement method வந்து moment distribution method தான், displacement method. அடுத்து இருக்க காலம் அனாலஜி மெத்தட் வந்து ஃபோர்ஸ் மெத்தட், த்ரீ மொமெண்ட் டு ஃபோர்ஸ் மெத்தட். அடுத்தது, த ஃபிக்ஸ்டு சப்போர்ட் இன் த ரியல் பீம் பிகம்ஸ் இந்த காஞ்சுகேட்டட் பீம் அட் த ஃப்ரீ எண்ட். அடுத்தது, ஃபார் ஏ சிமெட்ரிக்கல் டூ ஹிஞ்சிடு பேரபோலிக் ஆர்ச் இஸ் ஒன் ஆஃப் த சப்போர்ட் செட்டில் ஹரிசாண்டலி, அங்கே வந்து வெர்டிக்கலாக செட்டிலானால் ரிமைன் அன்சேஞ்சிங்லாம் இருக்குன்னு பார்த்தோம். இப்போ அதே மாதிரி ஹரிசாண்டலாக செட்டிலானால் அது வந்து டிக்ரீஸ் ஆகிடும். அடுத்தது, டு ஜெனரேட் ஜேத்து காலம் ஆஃப் த ஃப்ளெக்சிபிலிட்டி மேட்ரிக்ஸ், ஆன்சர் த யூனிட் ஃபோர்ஸ் இஸ் அப்ளைட் அட் குவாடினேட் ஜே அண்ட் த டிஸ்பிளேஸ்மெண்ட் ஆர் கால்குலேட்டட் அட் ஆல் த குவாடினேட்ஸ். அடுத்தது, a load W is moving from left to right support on the simply supported beam of span T, the maximum bending moment at 0.41 the left support is 0.24L. Next, in the displacement method of structural analysis, the basic unknowns are displacement. Displacement method la unknown vandu displacement da. நெக்ஸ்ட்டு, ஏ ரிஜிட் ஜாயின்டட் பிளேன் ஃப்ரேம் இஸ் ஸ்டேபிள் அண்ட் ஸ்டாட்டிக்கலி டிட்டர்மினேட்னா என்ன கேட்டிருக்காங்கன்னா ரிஜிட் ஜாயின்டட் பிளேன் ஃப்ரேம், ஸோ 3M+R = 3J. நெக்ஸ்ட்டு, த மொமெண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் மெத்தட் சம் ஆஃப் த டிஸ்ட்ரிபியூஷன் ஃபேக்டர்ஸ் வந்து ஒன்று, எப்போதுமே டிஸ்ட்ரிபியூஷன் ஃபேக்டரோட சம் வந்து ஒன்றாக தான் இருக்கும். நெக்ஸ்ட்டு, வென் ஏ யூனிஃபார்ம்லி டிஸ்ட்ரிபியூட்டர் லோட் ஷார்ட்டர் தென் ஸ்பேன் ஆஃப் த கர்டர் மூவ்ஸ் ஃப்ரம் லெஃப்ட் டு ரைட், when the coordinates of maximum bending moment at the section to that, the load position should be such that section divides the load in the same ratio divides the span. அது வந்து கரெக்டாக ரெண்டாக பிரிச்சிடும். The width of the analogous column in the method of column analogy is 1/A. Muller-Braslow principle is obtained, influence line is applicable to ட்ரெஸ்ஸுக்கும் அப்ளை பண்ணுவோம், ஸ்டாட்டிக்கலி டிட்டர்மினேட் பீம்ஸு ஃப்ரேம்ஸ்க்கு, அதே மாதிரி ஸ்டாட்டிக்கலி இன்டிட்டர்மினேட் ஸ்ட்ரக்சர், ஸோ மூணுமே அப்ளை பண்ணுவோம். ஸோ ஆன்சர் இஸ் 3, ட்ரெஸ் ஸ்டாட்டிக்கலி டிட்டர்மினேட் அண்ட் ஸ்டாட்டிக்கலி இன்டிட்டர்மினேட்.
In column analogy method, the area of analogous column for a fixed beam span L and flexural rigidity EA is taken as, that is L by EA. Next, the degree of static indeterminacy of the rigid jointed space frame. Rigid jointed na 3m plus r minus 3j. That is rigid jointed space frame and 6m plus r minus 6j. Next, degree of kinematic indeterminacy of the pin jointed plane frame is given by 2j minus r. Pin jointed frame granganala 2j minus r. Next, the number of independent equation to be satisfied. Static equilibrium. Equilibrium equation motho 3. Next, the degree of static indeterminacy of the pin jointed space frame is given. That is m plus r minus 3j. Next, while using the three moments equation, the fixed end of the continuous beam is replaced by the additional span length of zero length. அது வந்து மாறாம இருக்கணும்னா நம்ம zero length தான் apply பண்ணுவோம். Next, select the correct statement. Flexibility matrix is the square symmetrical matrix and stiffness matrix is the square symmetrical matrix. So, ரெண்டுமே correct தான். So, both A and B. Next, for the single point load W moving from symmetrical three-hinged parabolic arch span L, the maximum stacking moment occurs at the distance x from the end. The value x at V 0.211 L. Question number 33. Study the following statement. இதில் எது கரெக்டாக இருக்குன்னா, the force method is more useful when the degree of static indeterminacy is less than degree of kinematic indeterminacy. அடுத்து question number 34. Bending moment at any section in the conjugate beam give the actual beam at the deflection. Next, the number of independent displacement components at each joint of the rigid jointed space frame. Space frame na motho 6 member, so 6. Next, the independent displacement components at each joint of the rigid jointed plane frame are 2 linear moment and 1 rotation. If there are m unknowns and r reaction components, j number of joints and degree of static indeterminacy of pin jointed plane frame, that is m plus r minus 2j. Next, the carryover factor in the prismatic member whose fair end is fixed. Fair end fixed ல இருந்தா 1 by 2 தான் carryover factor. Effect of shear force and axial force on plastic moment capacity, the structure are respectively 2 degrees and degrees. The degree of kinematic indeterminacy of the pin jointed space frame, that is 3j minus r. Next, the maximum bending moment due to train of wheel load on the simply supported girder always occur under the wheel load. அடுத்தது, consider the following statement. Sinking of the indeterminate support of the continuous beam, that is 1 and 4 r, reduces the negative moment and increases the positive moment at the center of the span. When the series of wheel load crosses the simply supported girder, the maximum bending moment under given any of the wheel load occurs. The center of the span is midway between the center of gravity load system and the wheel load under the consideration. Next, Castellano's first theorem is applicable to only principle of superposition is failed. The second theorem is for any type of structure. Next, number of unknown internal forces in each member of rigid jointed plane frame is 3. Next, the number of independent equation to be stratified, static equilibrium in the space structure. Space is 6. Next, a simply supported beam deflects 5 mm when it's subjected to the concentrated load 10 kN at its center. What will be the deflection 1 by 10 model in the beam of the model subjected to 1 kN at the load at the center? இந்த சம் வந்து 5 equal to 1 by 10 into 10 and வரும். 10, 10 உம் கிராஸ் ஆகிடும். So, 5 mm. 5 mm தான் answer. Next, pin jointed plane frame. Pin jointed plane frame நா, m plus r less than 2j. Unstable லக்கேட்டிருக்காங்க. Next question. The degree of static indeterminacy of the rigid jointed plane frame having 15 member, 3 reaction components and 4, 14 joint இருக்கு. இது எப்படின்னா 3m plus r minus 3j equal to 0 னு இருக்கும். மெம்பர் வந்து 15 இருக்கா. ஸோ 3 இன் 15 45 plus 3 minus 42.
48 minus 42, answer வந்து 6 வரும். Next, the degree of static indeterminacy up to which the column analogy method can be used to 3. Degree of static column analogy method க்கு 3. Next, the slope deflection equation, the deformation are considered to be considered by the bending moment. Next, single rolling load. Rolling load formula WL by 4, அதில் படி போட்டா 8 into 15 by 4, answer வந்து 30. Last question, the deformation of the spring produced by the unit load is called, flexibility. வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பட்டன்.